ஆடைகளை துவைத்து தரக்கூடிய ஒரு சலவை தொழிலாளியிடத்தில் போய் என்னுடைய ஆடைகளை கொடுப்பதற்காக போயிருந்தேன். அப்பொழுது அந்த சலவை தொழிலாளி ஜும்மா தொழுகையை முடித்துவிட்டு வந்திருந்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தது. யார் ஒருவர் சொற்களிற்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் சில இரகசியங்களிலிருந்து தன்னை மிக நுட்பமான வகையில் விடுதலை செய்து கொள்கிறார்கள். நமக்கு சொல் புரியறதில்லை. பல நேரங்களில் பேசப்படுகின்ற சொல்லுக்கு எந்த ஒரு பொருளும் இருப்பதே இல்லை. யார் ஒருவர் சொல்லுக்குள் பொருளை புரிந்து கொள்கிறார்களோ, அவர் சொல்றார், நமக்கு பிரார்த்தனை செய்ய வருவதில்லை. கொஞ்சம் நுட்பமான வார்த்தை இது. யாரோ ஒருவர் பழக்கிய அல்லது யாரோ ஒருவர் கேட்ட பிரார்த்தனைகளைத்தான் நாம் சொல்லுகிறோமே தவிர நமக்கு பிரார்த்தனை செய்ய வருவதில்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், அப்படி ஏதாவது ஒரு பிரார்த்தனையை சொல்லுங்கன்னு. நான் சொல்லுகிறேன், சரியானதாக இருந்தால் மட்டும் அதற்கு நீங்கள் வினையாற்றுங்கள். அவர் சொன்னார், நான் என் மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறேன். என் மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இது தப்பான பிரார்த்தனையா? எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. இந்த பிரார்த்தனை எப்படி தப்பாகும்? என் மனைவியும் மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனிடத்தில் கேட்பது எப்படி தவறாகும்? தவறா? எப்படி கேட்கணுமா? என் மனைவியும் மக்களும் மகிழ்வோடு இருப்பதை பார்த்து நான் மகிழ வேண்டும் என்று கேட்க வேண்டுமா? உம்ரா முடித்து என் தாயாரிடத்தில் வந்தேன். என் தாயார் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அவரால் நடக்கக்கூட முடியாத அளவிற்கு அவருக்கு கால் வலி படுத்திருந்தார். என் கரங்களை பிடித்துக் கொண்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் உம்ராவை வல்ல இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. நீ கேட்ட ஹலாலான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. துவாக்களில் ஹலாலான துவா என்று ஒன்று உண்டு. சுயநலத்தோடு இருக்கக்கூடிய துவாவை வல்ல இறைவன் ஏற்பதில்லை. சொற்களில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் புரிந்து போகின்ற பொழுது வாழ்க்கையில் சில விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வருகின்றன.